வணக்கம். பாரதி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது உங்கள் உஷாராணி. தென்னக ரயில்வே பொதுமேலாளர் ஜான் தாமஸ் கரூர் ரயில் நிலையத்தை ஆய்வு செய்து பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை துவக்கி வைத்தார். தென்னக ரயில்வே பொதுமேலாளர் ஜான் தாமஸ் தனி ஆய்வு ரயிலில் திண்டுக்கல் முதல் சேலம் வரையிலான ரயில் பாதையையும் அத்தடத்தில் உள்ள ரயில் நிலையங்களையும் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது சேலம் கோட்ட மேலாளர் சுப்பாராவ், தெற்கு ரயில்வேயின் பல்வேறு துறையின் அதிகாரிகள், ரயில் பாதுகாப்பு முதன்மை ஆணையர் என ஏராளமானோர் அவருடன் கரூர் ரயில் நிலையம் வந்தனர். கரூர் ரயில் நிலையத்தில் பயணிகளின் வசதிக்காக கரூர் வைசியா வங்கி உதவியுடன் அமைக்கப்பட்டுள்ள பேட்டரி காரை பொதுமக்கள் மற்றும் பயணிகளின் வசதிக்காக இயக்கி துவக்கி வைத்தார். பயணிகளின் வசதிக்காக அமைக்கப்பட்டுள்ள எல்இடி பலகை, சிசிடிவி கண்காணிப்பு கேமரா, வெர்டிகல் தோட்டம், ஏடிஎம் போன்றவற்றை துவக்கி வைத்த அவர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது திண்டுக்கல் முதல் சேலம் வரையிலான ரயில் வழித்தடத்தில் பயணிகளின் தேவை அறிந்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளோம். மேலும் பயணிகள் நலச்சங்கங்கள் கொடுத்துள்ள பல்வேறு கோரிக்கை மனுக்களையும் பரிசீலித்து சாத்தியமுள்ள பயன்பாட்டு வசதிகளையும் அமைத்து தந்துள்ளோம் என்று தெரிவித்தார். As of now, we have completed inspection from Dindigul to Karur. After this, after lunch, we will be again proceeding from Karur to Salem. The main aspects being checked are the different safety aspects and also the amenities in different stations. We have also a number of passenger associations and public representatives have met us and given their requests, whatever they want to do to ensure for the passengers of this area, and we have taken note of all the demands of all the associations and also the public representatives, and action will be taken so that we are able to serve you better. At Paliam station, we have also visited the representatives from the various trade forums, and they have also given the request for movement of both freight as well as passengers. Thank you. பாரதி செய்திகளுக்காக கரூரிலிருந்து நமது செய்தியாளர் சம்பத்குமார்.